ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெஸ்வின் அண்ட் எம் பேக். இன்றைக்கி நம்ம கேடிஎம் ஆர்சி 125 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கேடிஎம் ஆர்சி 125, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரிய ஏன் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து 2019 தான் லான்ச் பண்ணாங்க. அப்போவே வந்து ஏபிஎஸ் சரி 15 கூட இல்லை 14.5 hp எல்லாம் ஓகே, நல்ல வண்டினே வச்சுக்கலாம். 125cc லான்ச் பண்ணாங்க. டாப் ஸ்பீடு வந்து ஒரு 120 வரைக்கும் போகும். அந்தளவுக்கு இது வந்து பவருக்குன்னு வாங்குற வண்டி கிடையாது. ஸோ இது வந்து மைலேஜ் வந்து ஒரு 45 வரைக்கும் தருதுன்னு வச்சிங்களேன், 45 வரைக்கும் தந்துச்சு. ஸோ லுக்கு வந்து ஆர்சி அதே 200 and 390 லுக்கு வந்துச்சு. பட் ஒரு ப்ரைஸ் 163000 இந்த வண்டி ப்ரைஸ், 163000 எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ். நீங்கள் 178 வந்துடும் வச்சிங்களேன், அதுக்கு வர்த்தா இந்த வண்டி தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த வண்டியை நான் யாராவது ரோட்டில் ஓட்டினாங்க பார்த்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறது இந்த வண்டி ஏன் வாங்கினாங்க, எதுக்கு இந்த வண்டியை வாங்கினாங்கன்னு தான் நான் யோசிப்பேன். அது ஒர்த்தே இல்லை அந்த வண்டி. நான் யாரையும் அஃபண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல, நான் கேடிஎம் வந்து குறை சொல்கிற மாதிரி சொல்ல, கேடிஎம்மில் நிறையா வண்டி நல்ல எல்லாமே நல்ல வண்டி தான் வச்சிங்களேன். நான் இப்போ ரீசெண்டாக எல்லா கேடிஎம் வண்டியை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கேடிஎம்மோட ஃபஸ்ட்டு வண்டி நான் பார்த்ததுன்னா இதுதான், இந்த ஆர்சி 125. இருக்கவே கூடாது இந்த வண்டி, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒன்றே யோசிக்கலாம், அப்போ டியூக் 125 மட்டும் இருக்கேன். அட்லீஸ்ட் டியூக்கில் கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு 125cc நீங்கள் வாங்கும் போது எதுக்கு வாங்கியிருப்பீங்க, ட்ராக்ல ஓட்டவா? இது வந்து ஒரு பிகினர் ட்ராக் பைக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது பிகினர் ஸ்போர்ட் பைக்குன்னு. பட் ஸ்டில் இதை ட்ராக்ல ஓட்டுறதுக்கு யாரும் நீங்கள் வாங்க போகிறது இல்லை. அவன் ஆட்டில் போட்டிருக்கானா, அவன் ஆட்டில் ஒரு 2-3 பேர் ஓட்டியிருப்பாங்க, அவனுங்களே அந்த வண்டியை ஃபீல் பண்ணி ஓட்டியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இதில் ஃபீலே இருக்காது. ட்ராக்ல ஓட்டணுன்னா அந்த பஞ்சு வேணும், பஞ்சுன்னு சொல்லுவாங்க கேடிஎம்மில். கேடிஎம் ஆர்சினால அந்த பஞ்சுக்கு ஃபேமஸ். இந்த வண்டியில் அது எதுவுமே இருக்காது, இந்த வண்டியில் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து இது ஒரு டெய்லி கம்ப்யூட்டராக வந்த பைக்கு, சரியா? ஒரு 125cc டெய்லி கம்ப்யூட்டர் பைக் தான். ஒரு ரெடியோ 125ன்றது டெய்லி கம்ப்யூட்டர். சூப்பர் வண்டி, மைலேஜ் தரும், கம்ஃபர்ட் இருக்குது. ஓகே, ஸ்பீடு தேவையில்லை. நம்ம ஊரில் 100 ஓட்டுறதுக்கே நம்ம ஊரில் ரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர் பைக், லுக்கு எல்லாம் ஓகே. இதில் இதில் லுக் இருந்தாலும் கம்ஃபர்ட் இருக்காது. நீங்கள் ஒரு 9 லிட்டர் டேங்க் தான், ஒரு லாங் அடிக்க முடியாது. சரி, 125 மைலேஜ் இருக்குது, எங்கே லாங் அடிக்க முடியும், அடிக்க முடியாது, முதுகு வலி வந்துடும். டியூக்கில் அடிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபால்ட் இருக்கும்போது இந்த வண்டி ஏன் வாங்குறாங்க, நான் அதை தான் ஃபுல்லாக இருந்து யோசித்தேன். அதாவது எல்லா வண்டியும் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்ல வண்டியாக தான் இருக்குது. அதாவது 1-2 குறை இருந்தாலும் இதில் ஒன்று தான் ப்ளஸ்ஸே இருக்குது, அதுவும் மற்ற வண்டியில் இருக்குன்ற போது எனக்கு அதான் மனசு கஷ்டமாகிச்சு. எப்படின்னா 170000 வரும்போது இதை விட ரேட்டு கம்மியாக, இதை விட பெர்ஃபாமன்ஸ் அதிகமாக V3 இருக்குது. இதை இதே ரேட்டில் இதை விட சிசி அதிகம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் 200cc பைக்னா RS 200 இருக்குது. பட் ஸ்டில் ஏன் இதை வாங்குறாங்க அப்படிதான் யோசிச்சு. வெறும் லுக்குக்காகவா? லுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதில் மெயின் ரீசனாக தோணுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் வந்து யோசித்தேன், இந்த வண்டியை வாங்குறது என்ன ரீசன் இருக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னதுன்னா 125cc கரெக்டாக. ஸோ வீட்டில் போய்ட்டு 390 or 200 கேட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பயம் தான் வரும் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த 150 வரைக்கும் பார்த்து வாழ்ந்தவங்க, 150cc வரைக்கும் அவங்களுக்குலாம் பெரிய பைக். அப்படி பார்த்து வாழ்ந்தவங்க கிட்ட போய்ட்டு ஒரு 390 or 200 பதறுவாங்க. இவ்வளோ பவர்ஃபுல் நம்ம பையன் தாங்குவானா, ஓட்டுவானா, நம்பிக்கை இருக்காதுன்னு வச்சிங்களேன் நம்ம மேலே. தப்புன்னு ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான வண்டியை. ஸோ நம்ம அப்போது இந்த 125 சொல்லும் போது, இப்போ 125 தான்ப்பா, 125 தாம்மா, ஒரு ஆனந்தம். அதான் அந்த மிளகா தூறதுன்னு, அவங்க கண்ணில் மிளகா தூறது, சரியா? அப்படி தூவி அப்போ கூட, அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போ கூட நம்ம என்ன அவ்வளோ முட்டாளா அந்த வண்டி வாங்குறதுக்கு? 170000 ஒருத்தர் 125cc. நான் 125cc மட்டும் குறை சொல்ல, அந்த வண்டியில் கம்ஃபர்ட் கூட கிடையாதுன்றேன். 125 அட்லீஸ்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், இது அதுவும் கிடையாது. எப்படி இந்த வண்டியை வாங்க என்ன தோணும்? ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 125 வச்சுருக்கீங்க, ஆர்சி 125 வச்சுருக்கீங்கன்னா, டியூக் 125 நான் குறை சொல்கிறேன், அது ஓகே தான். ஸோ ஆர்சி 125 வச்சுருக்கீங்கன்னா என்ன உங்களை இந்த மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த வண்டி வாங்க, என்ன ரீசன், ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணிச்சா, என்ன ஃபோர்ஸ் பண்ணிச்சா, அதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அஃபண்ட் ஆனால் ஐ எம் ரியலி சாரி, நான் வண்டியை குறை சொல்லணும்னு சொல்ல, பட் ஸ்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எல்லா வண்டியும் பார்க்கும்போது இந்த வண்டி எனக்கு என்னை அப்படியே கொஞ்சம் குழப்பி வச்சிருச்சு. இந்த வண்டி போய் சொல்கிறதுக்கு பெருசாக ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை. இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மூவிங் பைக்ஸும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட பவர் இல்லை. இந்த வண்டி லுக்கு ஆல்ரெடி கேஆர்சியில் இருக்க லுக்கு தான், அதே 390 லுக்கு தான், எதுவும் டிஃப்ரென்ஸும் இல்லை. சவுண்டு கூட அந்தளவுக்கு இருக்கா இந்த வண்டியில். ஸோ ஏன் ஸ்டில் இந்த வண்டியை வாங்கணும், அதுதான் நான் யோசிக்கும் போது. ஸோ இந்த வண்டி வாங்கியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறது. அது அது நீங்கள் யாராவது வாங்குறோம், யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை வாங்கணும்னு ஐடியா இருக்குன்னா வாங்காதீங்க, தயவு செஞ்சு. இது என் ஒப்பீனியன், நான் ஓப்பனாக அப்படியே சொல்லிட்டேன், வாங்காதீங்க இந்த வண்டி வாங்குறது வேஸ்ட். ஏன்னா அதே ப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு தான் வண்டி பார்க்கலாம் தான் என்ன கேட்டால் சொல்லி. இல்லை ஆர்சி தான் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 200 வாங்கிக்கலாம், புரிதா? இந்த வண்டி வாங்குறது வேஸ்ட். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படியாவது ட்ரை பண்ணி 200 ட்ரை பண்ணுங்கள், 125 வேஸ்ட்டு.
ஸோ இதான் எனக்கு இது எனக்கு இதுதான் புரியல, அதனால தான் இந்த வண்டியை இவ்வளோ கழிச்சு கழி கழுவி கழுவி ஊற்றுறேன். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி யாருக்கா இது அஃபண்ட் ஆச்சுன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியை போய் சொல்லணும்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். பட் ஸ்டில் பரவாயில்ல, இதே மாதிரி இதே இந்த மாதிரி இல்லை, இதை விட நல்ல வண்டியோட அடுத்த வீட்டில் அடுத்து நான் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஜஸ்வின் சைனிங் ஆஃப், பை.